என்ன அப்படியா தூக்கம் வருது உங்களுக்கு எல்லாம்? நாங்க பாடுறது நடிக்க எல்லாம் தாளாண்டு படுற மாதிரி இருக்கா? ஏம்மா அப்படி இருக்கணும். அதனால இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். அப்பா கண்ணுகருமா காவல் பண்ண சொல்லிருக்காரு, ஆனா இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் காவல் பண்ற மூடு இல்லங்க. உனக்கு என்ன மூடு வந்திருக்கு? எனக்கு எப்பவுமே காவல் பண்ற மூடுதான். நம்ம எப்பவுமே அதே பண்ணிக்கிட்டு என்னங்க இருக்கையிலே பண்ணிக்கணும், அப்புறம் வயசானதுக்கு அப்புறம் பண்ண முடியலன்னு வருத்தப்படணும் அப்படிங்கிறத. அது உடம்புதான், என்ன பண்ணாலும் குறைய மாட்டேங்குது. அதனால அம்மா வரதுக்கு மாதிரி தோழி பண்ணுறதுக்கு கூட என் மனசு உடம்பு சொல்லவா? சொல்லலாமே. பானம் தந்த பானம் தந்து பானம் தந்த பானம் பருந்தும் காது வந்தும் இந்த சொந்தம் தந்த சொந்தம் மூளையில் வேறென்ன செய்தி தீவையில் ஆனந்தம் பாரி.
கை தட்டி நன்றி, கை தட்டி அன்பு உள்ளங்களுக்கு நன்றி நன்றிகள் வணக்கம் அப்படிங்கிறத நன்றி நன்றி நன்றி. செஞ்சாலும் என்ன பண்றது, அதனால இடத்துடைய தலைவி வள்ளியம்மா வரணும், அதுக்கு முன்னாடி தோழி வரா. அவ எப்படி இருப்பாளு? அதே அப்பா சிக்குனு சிம்ரன் மாதிரி. உன்னை விடவா? என்ன விட, அப்படி இருப்பா. எனக்கே அவளை பார்த்தா பொறாமையா இருக்கு. ஆனா எல்லாரும் அவளை பார்த்தோன்னே என்ன யாரும் மறந்துடாதீங்க. பாட்டி அழைப்பு இந்த ஊரை கெடுத்தி அந்த அளவுக்கா இருக்கு அவளுக்கு. வா பாருங்க இப்பா எங்க புதுக்கோட்டையில அந்த கூடல் இருக்கிற ராம்பேட் கூடல். ஆமா எங்க கூடல் இருந்து யாரு அறியாது? ஜேத்ரியா இருக்குல்ல? ஆமா அது வீட்டை தாண்டிதான் போகணும். நம்ம வீட்டுக்கு அது தாண்டி போயிட்டு இருக்கு. அது உங்களை தாண்டி போயிருச்சா? ஆமா ஆமா என்னது நல்லா 24 மணி நேரமும் தண்ணி வர்ற மாதிரி வீடு ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு என இரண்டு வீடு இருக்கும். இருக்கும்போது ஒரு ஆணுக்கு ஏன் சின்ன வீடு பெரிய வீடு என்று இரண்டு வீடு இருக்க கூடாது? என் தங்க புண்ணியவன் சின்ன வீடு பெரிய வீடு நடு வீடு மச்சி வீடு பிறந்த வீடு எல்லா வீடும் வச்சுக்க நல்லா இருக்க. அன்பு தம்பிகள் ஐஇபி அந்த ஆர்பி அன்பு சகோதரர் சார்பாக 20 ரூபாய் வழங்கி என்னை சின்ன வீடு வச்சுக்க சொல்லுமாறு அன்புடன் வீட்டு விரும்பி கேட்டுக்கிறார்கள். இந்த விஷயம் என் மனைவிக்கு தெரிஞ்சிச்சுனால் அதோடு சரி. என் மாமே வர்றாரு மேலே எரிஞ்சு ஏற்படுறாரு தெரியல. ஆமாம் இருக்கிற பரவாயில்ல. அன்பளிப்புரை வழங்கி பெருமை சேர்த்த அனைத்து அன்பு உள்ளவர்களுக்கு பல மாதிரி நன்றி நன்றிகள் வணக்கம். மாமா என்னடி ரொம்ப வேதனையில இருக்க மாமா? அதான் என்ன வேதனை? சரி அதான் சொன்னியே உப்பு தண்ணியை போட்டு நல்லா
அதுவும் மாமா கோயில்லாம் கும்பாபிஷேகம் வச்சாதான் பெருமை. அதே சமயத்தில் காதணி விழானா காது குத்து வச்சா தான் பெருமை. அதே சமயத்தில் கல்யாணம்னா தாலி கட்டினா தான் பெருமை. ஆனால் முருகன் ஆடியோஸ் ஆட்ட உள்ள ஜாமா ஏற்றினாலே பெருமை தான். அதுக்காக வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி நன்றி நன்றி. சிறப்பாக எங்களது முருகன் ஆடியோஸை பெருமைப்படுத்திய அன்பு மாமா அவர்களுக்கு மனமார நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அன்பு தம்பி மகேந்திரன், அன்பு தம்பி கேமராமேன் நீலகண்டன் சார்பாக ஒரு அம்மா பாடல் கேட்டுக்காங்க. நாதர் பாடுவாப்ல யாரும் தம்பிகிட்ட சொன்னேன், அவன் சத்தியம் போடல, நான் சத்தியம் பிடிச்சி கழிச்சு விடுறியா வாமாப்பிள்ள கோவில்பட்டி அதிரடி பாய்ஸ் கட்டி போடாத அன்பு மாப்பிள்ளை அதிரடி பாய்ஸ் அவர்கள் சார்பாக எனக்காயிரம் ரூபாய் 30 அன்பில் பிள்ளைங்க பெருமை சேர்த்துள்ளார்கள். அன்பில் பிள்ளைங்க அன்பு மாப்பிள்ளைகளுக்கு பல மாறுதல் நன்றி நன்றி. எனது அழகா அதை வயசு என்ன என்ன என்னது நீ என்ன பசுல வந்தியாம்ல பாதயாத்திர போறப்ப நான் தான் கூட்டி போறேன். ஓ நீ என்ன பசுல வந்தியாம்ல அப்படி டேய் நான் எவ்வளவு சிரமப்பட்டு நடந்ததுன்னு எனக்கு தாண்டா தெரியும். ஆமா இருக்கட்டு போயிட்டு போகுது, தண்ணி வந்த விஷயம் போயிட்டு போகுது மாமா சரி இருக்கட்டு பரவாயில்ல. ரொம்ப வேதனையில இருக்கிறேன், என் வேதனை என்னோட போகட்டும் சரி. கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆகுது, ஆமா வயிற்றுல ஒரு புழுவும் இல்ல ஒரு பூச்சியும் இல்ல என்று சொல்லிருக்கலாம்ல. ஏன் புழு வச்சிருச்சுல சொல்லி வச்சிருவோம்ல. இல்ல ஆமா தெரியாம ஒரு கபடி விளையாடுறவன கல்யாணம் பண்ணிட்டேன். பிரச்சனை இல்லையே நல்லா வந்தானே. அப்புறம் எங்க விளையாண்டேன் என் பாடு கபடி கபடின்னு வர்றேன் போயிடுறேன் கபடி கபடின்னு வர்றேன். என்னைக்கா ஒரு நாளைக்கு ஏறி டேஸ்ட் அடிப்பா வெள்ளாம சரி பண்ணா ஒரு ஆச்சாரியா கல்யாணம் பண்ணணும் ரெடி பண்ணிட்டேன் சரி. ஒரு ஆச்சாரியை கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டேன். அவர் என்ன பண்ணாரு அவரு பார்த்தா ரிவிட் புடுங்குவாருல கம்பி. ஆமா இப்போ நீல கம்பியை வச்சு ஏதோ அப்படி அடைச்சு வச்சிருக்காங்க அந்த ஆள் புடிஞ்சு விட்டாள். புடிங்கி விட்டு பார்த்தோன்னா ஆஹா இவ்வளவு பெரிய ஓட்ட இருக்கனாலதான் அவன் வெள்ள அடிச்சு விட்டுருக்கேன் சொல்லி அவர் பார்த்தாரு. நல்லா இவ்வளவு பெரிய ஆப்பா செதுக்கி விட்டு சொல்லி விட்டு சுத்தி ஒரு அடி அடிச்சு விட்டு எப்படி உயிரோடு தெரியல. ஒண்ணுக்கு ரெண்டுக்கு போறது ரொம்ப சிரமமா தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது அடியில் ஒரு டீப் வச்சு புடிச்சு வருஷம் அவன் படுத்துல வாழ்ந்து ஒரு துணியை வாங்கி வச்சு இன்னும் தச்சு கொடுக்காம இருக்கேன். அப்பாடி சும்மா சொல்லக்கூடிய நல்லா தச்சிருக்காங்க. அப்படியா சரி நம்ம வந்துட்டு அம்மா 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 வாங்க அம்மா வாங்க எங்களுக்கு வேற எங்கும் கிடையாது. அம்மா இங்கே வா வா ஆசி குடும்ப சரி போய் நீ ஜோர் போட்டு நீ தூர பாட்டு இங்க எங்க குடும்ப பாட்டு புருஷனை தேடி வந்தேன் நான் அதிசயமான பெண்ணானே புருஷனை தேடி
ரொம்ப இழுவையா இருக்கு. இந்த இழுவை வேண்டாப்பா. கரண்ட் இல்ல, அடுத்த சென்ட்ரேட்டர் சேர்த்து பிடிச்சி சுத்தி விடு. அவள் அந்த வரைக்கும் வந்திருக்கா. சினிமா நல்ல படி பாரு அப்பா பாத்தீங்களா. கிடக்குது தூதரா இருப்பாங்களே இந்த மாதிரி ஒரு மனம் கண்டிப்பா இன்றைக்கு மாதிரி என்றைக்குமே கிடைக்காது. இது நாள் வரையும் பார்த்தது இல்ல. நந்தவனமா என்னடி சுடுகாடு வனமா? ஏய் நல்லதாமா இருக்காது, இனிமேல் பார்க்க முடியுமா இந்த மாதிரி வனத்தை? ஒரிஜினல் பப்புனு அது மணிமுத்துக்கு மாட்டிட்டியா? அழகா இருக்கு இந்த நாடகத்தையும் திருஷ்டி மாதிரி. என்ன பரவாயில்லமா, பாருங்க இடம் ரொம்ப அழகா இருக்கு. முதல்ல இடத்த வரையும் நாடு
சூடத்தை பழத்தை சூடாயிட்டு இதுல ஊற்றி தெரியும்.